வெல்கம் பேக் பிரவீன் கிரியேஷனை. இன்றைக்கி திரையம்ச நிகழ்ச்சியில் நாம் சுதீப் ராதாகிருஷ்ணன் இயக்கிய ஹாஸ்டல் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹாஸ்டல் அந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து உள்ளே போய் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே எப்படி பாய்ஸ் ஹாஸ்டலில் ஆளுக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹீரோவோட ஹெல்ப் தேடும். ஹீரோக்கும் ஒரு 25,000 பணம் தேவைப்படும். அதனால் அவரும் சரி, உன்னை நான் ஒரு நாள் ஹாஸ்டலில் வச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலுக்கு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஹாஸ்டல்லேருந்து எப்படி வெளியே கொண்டு போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. என்ன தான் படம் ஒரே ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே இருந்தாலும், அந்த படத்தில் வந்த திரைக்கதை அமைப்பு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் நம்மளை வந்து சிரிக்க வைக்க தகுமாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே வந்து தங்களுக்கு உண்டான வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் படத்தை ஒரே இடத்துல காமிச்சாலும் அந்த படத்தில் வர ஃபாதர் கேரக்டராக இருக்கட்டும், காமெடி ரோலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்களோட வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க, தங்களோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ வந்து இந்த படம் உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த படம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட தொய்வு இல்லாமல் நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த படத்தை எல்லாருமே கேவலமாக பேசுனாங்க, நீ அதை விட கேவலமாக பேசுவ அப்படின்னு நினச்சா நீ இப்படி சொல்லிக்கிருக்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு புரியலையா? அதாவது மலையாளத்தில் அடிக்கப்பியார கூட்டமணி அந்த படத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கல. ஹாஸ்டல் அந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, பொழுது போகாமல் காசை வச்சுக்கிட்டு எப்படா செலவு பண்ணும் அப்படின்னு சில டீம் அலையுங்க நம்ம ஊர் சைடு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு படத்தை எடுத்து நாமளும் ஃபேமஸ் ஆகலாம், அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு கதை எதுவும் பெருசாக செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது மற்ற மொழியில் வந்து ஏதாவது ஹிட் அடித்த படத்தை எடுப்போம், அதை எடுத்து ரீமேக் பண்ணி விட்டோம்னா ஏதோ ஓரளவுக்கு போகும், நமக்கும் காசு செலவு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை மலையாளத்தில் எடுத்த டைரக்டரு இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்த்தாருன்னா உண்மையிலுமே வந்து தன்னோட குடும்பத்தோட இந்த நாட்டை விட்டே போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு கேவலமாக நம்ம தமிழில் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சொதப்பல் தான் சொல்லணும். சரி, ஒரு ரீமேக் படம் வந்திருக்கு, அதையாவது உருப்பியாக எடுத்து பயன் பார்த்தா என்ன சொல்கிறது? அதான் போய் பார்த்தோமே, எல்லாம் தியேட்டரில் உட்காந்து மதன் கௌரி வீடியோ பப்ஜி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்த லட்சம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. அதாவது ஒரு நல்ல படத்தை ரீமேக் பண்ணுறங்கிற பேரில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து காரி துப்புனா கூட பரவாயில்ல, காரி காரி துப்பி அனுப்புகிறாங்க. அப்புறம் என்னத்தை சொல்கிறது? இதை நம்ம சொன்னோம்னா நீ வந்து எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா படம் எடுக்கிறாங்களே, நீங்கள் கேனப்பையா லூசு பையா மெண்டல் பையன் நினச்சா? அப்புறம் லூசு பையா கேனப்பையா மெண்டல் பையன் எப்படி பேசுவான்? இப்படி தானே பேசுவான். நல்ல படம் எடுங்க, அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் ஒரு ஹிட்டை கொடுங்க வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் விமர்சிங்க.